Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்டன்ட் குயிக் ஸ்நாக்ஸான பேல்பூரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து இன்னைக்கு எங்கள் அப்பா பண்ண போகிறாரு. எங்கள் அப்பா ரொம்ப சூப்பராக பண்ணுவார் இந்த பேல்பூரி. அவர் வந்து கிச்சனுக்கே வரமாட்டார், ஆக்சுவலாக எதுவுமே சமைச்சது கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி டைமில் கூட அவர் கிச்சனுக்கு கூட வந்ததே கிடையாது, அவர் எதுவும் சமைக்க மாட்டார். ஆனால் இந்த மாதிரி ரெண்டு மூணு ரெசிபீஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த பேல்பூரி ரொம்ப நல்லா பண்ணுவார். பேல்பூரி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ரெசிபீஸ் இருக்குது, அதை வந்து நான் இன்னும் வர ஃபர்தர் இதில் வந்து நான் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த பேல்பூரி வந்து அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேல்பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். பொரி ஒரு பக்கம் எடுத்துருக்கோம். வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப், கேரட் துருவினது ஒரு கப்பு, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது ஒரு கப்பு, தேங்காய் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, காரப்பொடி தேவையான அளவு, ஓமப்பொடி கொஞ்சம். இங்கே வந்து மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கோம், பட்டாணி மசாலா. அது தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து வீட்டில் சிம்பிளாக பேல்பூரிக்கு வந்து மேலே போடுற மசால் வந்து எப்படி பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து பட்டாணி வந்து நாங்கள் எடுத்துட்டுருக்கோம். பட்டாணி வந்து முளை கட்டியிருக்கு. முளை கட்டின பட்டாணி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எங்கள் பாட்டி வந்து செஞ்ச இந்த சாம்பார் பொடியை வந்து இந்த அளவுக்கு கால் ஸ்பூன் அளவில் வந்து கொஞ்சோண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இஞ்சி துண்டு வந்து இந்த மாதிரி சின்ன துண்டை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி, இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இடித்து இஞ்சியை வந்து இடித்து இதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வந்து நீங்கள் சாப்பாடு வைக்கும் போதோ இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் இந்த குக்கரில் வந்து இதை வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வீட்லேயே வந்து பண்ணக்கூடிய ஒரு ஹோம்மேடு இது பேல்பூரி மசாலா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம மேலே பேல்பூரி செஞ்சோடனே இந்த மேலே போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பேல்பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் பொரி எடுத்து இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்பப்போ சேர்த்தா போதும், மொத்தமாக சேர்த்து இது பண்ண வேணாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃபஸ்ட்டு மூணு ஒரு நாலு கைப்பொடி எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம், கேரட் துருவின கேரட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி எண்ணெய், தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக விட்டுக்குங்க. அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு காரப்பொடி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து இதை நல்லா கலக்கணும். நல்லா கலக்குங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரேடியாக நிறையா பொரியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தாமல் போயிடும். அதனால் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயோட இது வந்து நல்ல பளபளன்னு தெரிகிற மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கலக்கியாச்சு. இதை வந்து அப்படியே ட்ரையாக இப்படியே சாப்பிட்லாம். இல்லை வேணுங்கிறவங்க இந்த பட்டாணி மசாலா சொன்னேன் இல்லையா, இதை ஒரு பிளே இதில் போட்டுட்டு அது மேலே மசாலா ஊற்றிட்டு அப்படியும் சாப்பிட்லாம். கடையில் கொடுக்குற பேல்பூரி வந்து அவங்க பட்டாணி மசாலா எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது ட்ரையாக வேணும்னு கேட்குறவங்க இந்த மாதிரி மெத்தாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டதுனால நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ரெடி பண்ண பேல்பூரியை ரொம்ப ஈவினிங்கில் சீக்கிரமாக தயாரிக்கலாம். 2 மினிட்ஸ் கூட ஆகலை நமக்கு. இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இன்ஸ்டன்ட் ஸ்நாக் இது. சும்மா பொரியும் கடலையும் அது வெறும்னு சாப்பிட்டா கூட அவ்வளோ இதுவாக இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மசாலா வேணும்ங்கறவங்க மேலே இப்படி மசாலாவை போட்டுட்டு இப்போ பேல் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.